மதுரை அருகே பி கே முக்கையா தேவரின் நாற்பத்து நான்காவது நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது உசிலம்பட்டியில் உள்ள பி கே முக்கையா தேவரின் நாற்பத்து நான்காவது நினைவு தினத்தையொட்டி அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஆர் பி உதயகுமார் செல்லூர் கே ராஜு சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜன் செல்லப்பா பெரிய புல்லான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்டிகே ஜக்கையன் நீதிபதி டாக்டர் சரவணன் எஸ் எஸ் சரவணன் திருப்பரங்குன்றம் ஒன்றிய செயலாளர் நிலையூர் முருகன் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் வக்கீல் ரமேஷ் மேலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பொன் ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பி கே முக்கையா தேவரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவின் பேரில் பி கே முக்கையா தேவரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார் முப்பத்தி நாலாவது வீரவணக்க நாளை கொண்டாடி எங்களுடைய வீர வணக்கத்தை மாண்பமு மறைந்த ஐயா பிகே எம் அவர்களுக்கு வீர வணக்கத்தை மாண்பு எடப்பாடியார் சார்பிலே நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறார்கள் பி கே முக்கையா தேவரின் நாற்பத்தி நான்காவது குரு பூஜையை ஒட்டி அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தீ விளக்கு பகுதியில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதுரையில் பி கே முக்கையா தேவரின் நாற்பத்தி நான்காவது நினைவு தினத்தையொட்டி முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் உசிலம்பட்டியில் உள்ள பி கே முக்கையா தேவரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் எம்எல்ஏ பெரிய புல்லான் முன்னாள் எம்எல்ஏக்கள் சரவணன் எஸ் எஸ் சரவணன் ஆகியோர் உடன் இருந்தனர்